கொரோனா பரவல் காரணமாக வார விடுமுறை நாட்களில் மெரினா கடற்கரைக்கு மக்கள் வர தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி அங்கு மக்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமாரன், தடையை மீறி மெரினாவில் பொதுமக்கள் குவிந்துள்ள சூழலில் அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? விவரங்கள் என்ன? சென்னையிலே குறிப்பாக கொரோனா தொற்றின் வேகமானது கடந்த ஒரு மாத காலமாக தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. இரட்டிப்பு வேகத்தில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகரித்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் முதல் சென்னையிலே கட்டுப்பாடுகள் தீவிரமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு 200 ரூபாய், 500 ரூபாய் என்று அபராதமானது வசூலிக்கப்பட்டு வருகின்றது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200, சமூக இடைவெளியை பின்பற்றவில்லை என்றால் 500, அதேபோல வணிக நிறுவனங்களுக்கு 5000 என்று அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சென்னையிலே பொழுதுபோக்கு இடங்களில், கடற்கரை போன்ற இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து விடுவதால் அங்கு கொரோனா தொற்று பரவக்கூடிய அபாயம் இருப்பதன் காரணமாக கடற்கரைகளில் வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு, சென்னை, செங்கல்பட்டு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு, இந்த 3 மாவட்டங்களிலே கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் பொதுமக்கள் கடற்கரைக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த ஞாயிற்றுக்கிழமையான இன்று வழக்கமான நாட்களைப் போன்று இந்த விஷயம் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாததன் காரணமாக இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரியாமல் ஏராளமானவர்கள் நூற்றுக்கணக்கிலே சென்னை மெரினா கடற்கரையிலே தற்போது இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மாலை நேரத்தில் பொழுது கழிப்பதற்காக வந்த அவர்களை காவல்துறையினர் அறிவுறுத்தலை கூறி விதிகளை எடுத்துச் சொல்லி கடற்கரைக்கு நீங்கள் வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையில் வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி தற்போது அவர்களை வெளியேற்றி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமானவர்கள் கடற்கரையை விட்டு வெளியேறி வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய நடைமேடைகளிலே சமூக இடைவெளியின்றி, தனிநபர் இடைவெளி சிறிதும் இன்றி, முகக்கவசமும் பல பேர் அணியாமல் தற்போது மெரினா கடற்கரையின் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய நடைமேடைகளிலே நூற்றுக்கணக்கிலே தற்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.